வணக்கம். இன்னைக்கு டே த்ரீ, மூன்றாவது நாள். இன்னும் அதிகப்படியான நம்ம பேசிக்கொள்வதற்கு விமர்சிக்கிறதுக்கான நிகழ்வுகளே இல்லை. ஏன்னா பெரும்பாலான நேரம் வந்து இன்னைக்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திர சந்திப்பு, அதில் எல்லாரோடதையும் அதிக நேரம் காண்பித்தனால முழு எபிசோடும் அதுலேயே போயிருச்சு. இது தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, இந்த முறை இந்த வீட்டில் இவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ஓவராக போயிடுச்சு. ஓடிடியில் வந்தாங்கன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம், சென்சார் கிடையாது. அதுக்காக தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக செய்யப்படுகிற நிகழ்ச்சின்னு பிக்பாஸை சொல்லி நினைவுபடுத்தின பிறகு அதில் கூடவா அலவன்ஸ் எடுத்துக்குவாங்க. அதுவும் ஃபுல் இங்கிலீஷ் வெள்ளக்காரி மாதிரி யாருன்னா வனிதா தான் ஓவர் இங்கிலீஷ். அடுத்தது அபிராமி கூட பாலாஜி முருகதாஸ், அதான் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன் பாலாஜி இந்த முறை இவ்வளோ இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணுறாருன்னு, இந்த இடையில இருந்த இந்த ரெண்டு வருஷத்தில் எங்கேயாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு இல்லை அந்த மாதிரி ஏதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லாம் போயிட்டு வந்து வெளியில் இமேஜ் பில்டப் ஆகணும், இங்கிலீஷில் தான் பேசணும்னு சொல்லிட்டாரா அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா அவருக்குன்னு தெரியல. அதுவும் வனிதா வந்து சாதாரணமாக பேசுகிற விஷயத்துக்கெல்லாம் முழுக்க முழுக்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அந்த சூழ்நிலையிலையா நம்மலாம் வளர்கிறோம், எதனால இவ்வளவு இங்கிலீஷ் வருது, ஏன் இப்படியோ இத்தனைக்கும் இந்த வீட்டில் வந்த முதல் நாள்லேருந்து எல்லாரும் திரும்ப திரும்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிமைண்ட் பண்ணிக்கிற விஷயமும் அதுதான். கேப்டன் தேர்வான உடனே ஷாரிக்கு கிட்ட வந்து கேட்டோடனே ஷாரிக் சொல்கிறாரு, இந்த வீட்டில் யாரும் ரொம்ப அதிகமாக இங்கிலீஷ் பேசக்கூடாது அப்படின்னோடனே வனிதா தான் சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது முதல் நாள் நடந்தது இது. அப்போ அதுக்கு சரியாக டெஃபினிஷன் சொல், இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னா எப்படி, வார்த்தைகளே வரக்கூடாதா, வேர்ட்ஸ் வரலாம், ஒரு முழு சென்டென்ஸ் வாக்கியமாக வரக்கூடாது அப்படின்னா அது அதை எப்படி டிஃபைன் பண்ணேன்னு இங்கிலீஷ்லேயே கேட்டாங்க சில பேர். அங்கே அப்போ சொன்னாங்க இதுதான் அந்த சென்டென்ஸ். இந்த அளவுக்கு இதை பற்றி விவாதித்து ஒரு அதை பற்றி உணர்வே இல்லாமல் இருந்தால் திடீர்னு அப்படி வந்துருச்சுன்னா பரவாயில்ல. முதல் நாள்லேருந்து இதை நினைவுபடுத்தி மூணாவது நாள் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க, இன்றைக்கி திரும்பவும் பேசுகிறாங்க. அப்படி சொன்ன பிறகும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இங்கிலீஷ், அப்படியே ஒரு இங்கிலீஷாவது ஒரு நல்ல ஒரு அழகான இங்கிலீஷாக இருக்குதுன்னா அதையாவது ஏதோ கேட்டு சில பேர் கற்றுக்குவாங்கன்னு பார்த்தா அதுவும் இந்தியன் இங்கிலீஷ் தான். அப்புறம் எதுக்கு இந்த ஷோ ஆஃப்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயந்தான். இதை அவங்க எல்லாரும் தவிர்க்கணும். சமூக வலைதளங்களில் எழுதுங்க, நீங்கள் எல்லாம் எழுதுனீங்கன்னா அது உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும். கிரியேட்டிவ் டீம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்னென்னலாம் வெளியில் விவாதிக்கப்படுகிறது பேசப்படுகிறதுன்னு. அப்புறம் ஏன் நள்ளிரவு உன்ன திருந்தலைன்னு கேட்பீங்கல்ல, அதை மட்டும் யாரும் சேஃபாக சொல்லிக்க மாட்டாங்க, ஏன்னா பலருக்கு வராதுன்னு நினைக்கிறேன். பிக்பாஸோட முதல் அந்த காலை கடனான நடனம் முடிந்த உடனே நேற்றைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த அணியில் ஒருவர் மட்டும் இன்னும் பேட்டி எடுக்கப்படவில்லை. அவரோட பேட்டியோட தொடங்குது. ஷாரிக்கு போய் மேலே அமர்றாரு. அமர்ந்த உடனே கேள்வி கேட்குறாங்க. அப்போ அனிதா தான் முதல் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து அந்த மூணாவது சீசனில் அந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே கலந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு பிறகும் சரி கிடைச்ச அடையாளத்தின்படி உங்களுக்கு ஒரு ஏற்கனவே நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பிரபலம் இல்லை, அதுக்கு முன்னாடி யாருக்கும் உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் வந்திருக்கிறது ஒரு கலை குடும்பம், அம்மாவும் நடிகை அப்பாவும் நடிகர், தொலைக்காட்சியில் திரைப்படங்கள் எல்லாத்துலேயும் நிறையா நடிச்சிருக்கவங்க தெரிஞ்சது, அது உங்களுக்கு உதவி செய்தான்னொன்னே அது எனக்கு உதவி செய்யலாம், அதை நம்பி நான் இல்லை, நான் என்னுடைய தனி காலில் நின்று நான் வந்து எனக்கு அடையாளத்தை தேடிக்கொண்டு ஜெயிக்கணும்னு நினச்சிருக்கேன். அந்த மாதிரி பசங்க தான் எனக்கு எல்லாம் தோழர்களாக இருக்காங்க. இந்த மாதிரி வாரிசு நட்சத்திரங்கள் இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க திறன்லேயே ஜெயிச்ச பசங்க தான் என்னோடய நண்பர்கள்னு சொல்கிறான். அதை ஒரு நல்ல பாயிண்டாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அவனோட உறுதி அதில் தெரிஞ்சுது. இன்னொன்று, ஷாரிக்கோட பேட்டி வந்து ஒரு நட்சத்திரம், இது வரைக்கும் யாருமே அப்படி அதில் பிஹேவ் பண்ணவே இல்லை. அவன் உட்காந்துருந்த தோரணை, ஒருத்தர் கேள்வி அதுவும் நிதானமாக, கொஞ்சம் கூட முகத்தில் புன்னகை மாறலை, பதட்டப்படலை, ஏதாவது கேட்டுருவாங்களோன்ற பயத்தோடையே முகத்தில் இருந்துக்கிட்டு அதை மறைக்கலாம் சில பேர் முயற்சி பண்ணுவாங்கள்ல, பண்ணாங்க, அதெல்லாம் இல்லை, ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக என்னை ஒன்றும் அசைக்க முடியாதுன்ற மாதிரி ஆனால் நல்ல பணிவாக கூலாக பதில் சொல்லிட்டு இருந்தோம். அந்த யங்ஸ்டர் ஒரு நல்ல யங்ஸ்டராக தெரிஞ்ச அன்னைக்கு ஷாரிக், வெல்டன். அதுவும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, பதில் வரப்போகுதுன்னு பார்க்கும்போது ஒரு அமைதி, என்ன யோசிக்கிறான் எல்லாம் பார்த்தா டேபிளில் இருக்க வாழைப்பழத்தை எடுக்கிறான், மெல்ல வாழைப்பழத்தை உரித்து அதை சாப்பிட்றான். பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் பயங்கர இன்சல்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி பண்ணவே முடியாது ஒரு சந்திப்பில். இப்படி நாங்கள்லாம் பத்திரிகையாளர் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது நீங்கள் இப்படி கொஞ்சம் கூட எங்களை எல்லாம் மதிக்காமல் நீங்கள் பாட்டு வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னு, அதற்கும் அசரலை, உங்களுக்கு என்ன கேள்விக்கு பதில் தான் சொல்லணும்னு சொல்லிட்டுருக்கார். நல்லா இருந்தது அவரோட பகுதி. அது முடிஞ்ச உடனே மணி ஒலிக்கிறது, அந்த முதல் அணியினுடைய அந்த நட்சத்திர ரோல் பிளே அந்த வாய்ப்பு முடிகிறது. அப்புறம் எல்லாம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க, கொஞ்சம் அளவலாவுதல் பேசுகிறாங்க, திரும்ப கட் பண்ணால்
அடுத்த அணி இப்போ பத்திரிகையாளர்களாக இருந்தவர்கள் நட்சத்திரங்களாக மாறுகிறார்கள். நட்சத்திரங்களை முதல் சுற்றில் இருந்தவங்க இப்போ பத்திரிகையாளராக உட்காந்துருக்கிறாங்க. இந்த இரண்டாவது அணி, அதாவது முதல்ல நட்சத்திரங்களாக இருந்து இப்போ பத்திரிகையாளர்களாக வந்திருக்காங்கல்ல, அட்டகாசமான டீம் ஒர்க் பண்ணாங்க. இரண்டு குறிப்பிடத்தக்க அம்சங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுது. முதல்ல பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன நடக்கும் தெரியுமா, நம்மக்கிட்ட யாராவது இப்போ நம்ம திரைப்பட நட்சத்திர சந்திப்புனே வச்சுக்குவோம், ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷன்லாம் ஃபார்மல் ஃபங்க்ஷன் முடிஞ்சு பப்ளிக்கெல்லாம் வெளியே போனோடனே அவங்களுக்கு தேநீர் வந்து அப்படி வெளியில் எல்லாம் கொடுத்துட்ருப்பாங்களே, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம். அப்போ உள்ளே என்ன பண்ணுவாங்க, பத்திரிகையாளர் வந்து அந்த படத்து தொழில்நுட்ப கலைஞர்கள்ட்டையும் நட்சத்திரங்கள்ட்டையும் ஒவ்வொருத்தராக எழுந்து கேள்விகள் கேட்பாங்க. கேள்விகள் கேட்கும்போது என்ன சம்பிரதாயம், என்ன முறை, நான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் கோவிந்தராஜன் இந்தியன் எக்ஸ்பிரஸ், நான் வந்து குமார் சன் டிவி, பேர் என்ன, எங்கேருந்து வர்றாங்கன்றதை சொல்லிட்டு தான் கேள்வி கேட்பாங்க. இதுதான் முறை, உலகம் முழுக்க இருக்கிற பழக்கம். அதை இந்த அணி வந்து அழகாக பண்ணாங்க. இதுக்கு முந்தைய அணி பத்திரிகையாளர்கள் வந்து உட்காந்து அந்த கதம்ப குருமா மாதிரி பிஹேவ் பண்ணாங்களே, முதல்ல அவங்க யாரும் அறிமுகப்படுத்திக்கல, இந்த மாதிரி ஒரு முறையே இல்லை, இவங்க அழகாக ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுலேயே பாயிண்ட்ஸ் இவங்க அடிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை, ஆனால் அவங்க நடந்து கொண்ட அந்த விதத்துலேயே முக்கால் மார்க்ஸ் இவங்களுக்கு கொடுத்துடலாம். இரண்டாவது, நட்சத்திரங்களை பேட்டி காணும்பொழுது முதல் அணி என்ன கூத்த பண்ணாங்க, ஏன் கதம்ப குருமான்னு சொன்னேன்னா, ஒருத்தர் கேள்வி கேட்டால் நட்சத்திரம் பதில் சொல்கிறதுக்குள்ளே துணை கேள்வி, இவங்க மட்டும் இல்லாமல் அவங்க இவங்கன்னு எல்லாம் மாறி மாறி பாஞ்சு அது வந்து ஒரு வாக்குவாத சண்டை மாதிரி, ஒரு நட்சத்திரத்துக்குரிய அந்தஸ்து, அதுக்குரிய கௌரவம், அவங்களுக்குரிய மரியாதை, அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்குரியன்னு ஒரு இது கலாச்சாரம் இருக்குல்ல, அதில் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் யார் எங்கே எவ்வளோ வேணாலும் பேச திட்ட கோவப்பட அந்த முதல் அணி அதில் கொஞ்சம் கூட ஒரு ஒழுங்கும் பண்பும் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க. இந்த இரண்டாவது அணி ஒருத்தர் கேள்வி கேட்டால் நட்சத்திரத்தை முழுக்க பேச விட்டாங்க, இரண்டு மூன்று நிமிடங்கள்லாம் தொடர்ந்து அவங்க பேசுகிறாங்க, யாரும் குறுக்கு கேள்வி கேட்கலை, முடிந்த பிறகு கேட்டாங்க. இவங்க அணுகிய விதமும் கேள்வி கேட்ட விதமும் அந்த நாகரிகம் பண்பு எல்லாம் அருமையாக இருந்தது. ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு மைனஸ் தான் கொடுக்கணும். இது பார்த்த நமக்கு எப்படி தெரியுது, பாப்பா அந்த வீட்டில் இவங்க எப்படி தீர்மானித்துக் கொள்கிறார்கள் யார் வெற்றியாளர்கள் என்பதை. இப்போ பேட்டி தொடங்குது இல்லையா, முதல் நட்சத்திரமாக வந்து உட்கார்றவர் பாலாஜி, தாடி பாலாஜி, அவர் வந்து உட்கார்றாரு. பாலாஜி வந்து முதல்லருந்தே அவர் முகத்தில் ஒரு சின்ன பதற்றம் தெரிந்தது, அது விளங்கி கொள்ள முடிந்தது. ஏன்னா முந்தின சுற்றில் இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருந்தாங்க. கொடுமைப்படுத்தியிருந்தாங்கன்னா புத்திசாலித்தனமான நிதானமான கேள்விகளால் துளைத்திருந்தா பரவாயில்ல, நான் தான் சொன்னேன் கூத்து தான் நடந்ததுங்க அந்த சமயத்தில், அதனால இந்த பாலாஜி முகத்தில் பதற்றம் வர்றது இயல்பு தானே, இப்போ நம்மளே பழி வாங்குவாங்கல்ல. ஆனால் இவங்க அந்த மாதிரி நடந்துக்கல, கேள்வி கேட்டாங்க, பாலாஜி நிதானமாக பதில் சொல்லிட்டு இருந்தார். ஒன்று ரெண்டு பதில்கள் வந்து கொஞ்சம் சாதாரணமாக சொல்லாமல் அவர் சிக்கி திணறிட்டால் கூட இவர் மேலே ஒரு இரக்கத்தை காட்டி, ஏன்னா ஒரு நேசிக்கக்கூடிய பண்புள்ள மனிதர் தானே பாலாஜி, அதனால் அதை அவங்க கொஞ்சம் புரிந்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. பாலாஜி கையாண்ட விதமும் அழகாக இருந்தது, எளிதாக இருந்தது, ரொம்ப நேர்த்தியாக உண்மையாக இருந்தது, அதனால எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. தெர் வாஸ் லாட் ஆஃப் ட்ரூத் அவர் பேசினதில். அடுத்தது அனிதா வந்து உட்கார்றாங்க. அனிதா வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக பேசுகிறவங்க, தமிழ் நல்ல நிதானமாக தெளிவாக உச்சரித்து பேசக்கூடியவங்க, அதனால் முதல் வரியை வந்து எல்லாருக்கும் அவங்க பண்ணது சரியாக இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம்னு பத்திரிகையாளரை அவங்க வாழ்த்திட்டு வாழ்த்து சொல்லிட்டு உட்காந்தது யாருமே பண்ணலை, அதான் அழகாக அனிட்டா பண்ணிவிட்டு, ஆனால் வாழ்த்தும் போது தேவையில்லாத ஒரு வார்த்தையை கொடுத்து மாட்டி மொத்தமாக கீழே விழுந்துட்டாங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், என்னை வச்சு செய்ய வந்திருக்கிற பத்திரிகையாளருக்கு வணக்கம். இதை நினச்சி பாருங்கள், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு நட்சத்திரம் இப்படி பேசுகிறாங்க, நயன்தாரா பேசுகிறாங்க, ட்ரிஷா பேசுகிறாங்கன்னா எப்படி அவ்வளோ பேர் எழுந்திரிச்சு வெளியே போயிருப்பாங்க, நீ தனியாக வாழ்த்து சொல்லிவிட்டு அந்த மேடையில் உட்காந்துக்கோன்னு கம்ப்ளீட் ப்ரெஸ் வுட் ஹவ் வாக்ட் அவே, இப்படி தான் சொல்லுவாங்களா ஒரு நட்சத்திரம். அதுதான் இவங்க ஒரு ரோல் பிளே பண்ணும்பொழுது அந்த இடம் பொருள் ஏவல் இருக்குல்ல, அதை எதையுமே விளங்கிக்காமல் சும்மா சொந்த பகைய சோக பகை இதையெல்லாம் தீர்த்துக்கிறதுக்காக வந்தால் அந்த டாஸ்க் மாதிரியே இருக்காது. எல்லாரும் இப்படி தான் மறந்துடுறாங்க. இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம், நானும் விமர்சித்து கொண்டு வருகிறேன். வந்திருக்க எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். இதை வந்து எப்படி சூசகமாக பல விதங்கள் இருக்குது, இப்படி தான் ஒன்றும் இல்லை, பட் இப்படி கிணத்தனமாக பேசக்கூடாதுன்றது, அதை எப்படி சொல்லலாம், கொஞ்சம் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி என்னை வந்து பதில் சொல்ல முடியாமல் திணற அடிக்க வந்திருக்கிற பத்திரிகையாளருக்குன்னா பெருமைப்படுவான், ஓ நம்ம வந்து அப்படி கேட்டு மடக்குவோம் நம்மளை சொல்கிறாங்க. சிம்பிள் ஹியூமன் ஈகோ தானே. இப்படி என்னை கேள்விகளால் திக்குமுக்காட வைக்க போகிற பத்திரிகையாளர்களுக்கு என்னோடய அன்பான வணக்கம்னா, அவங்க பழி வாங்கணும் இல்லை மிரட்டணும் உருட்டணும்னு வந்திருக்கவங்க கூட கொஞ்சம் பணிவாக போயிடுவான். இவங்க கேட்டு வாங்கிக்கிட்டாங்க, அதை வச்சே முதல் கேள்வி வந்தது, நான் சொன்னது தான் நடந்தது, அதனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக காட்டிக்கொள்ளக்கூடாது.
அனிதாவோடது அப்படி முடிஞ்சுதா. அப்புறம் அபிநய் வந்து உட்கார்றாரு. அபிநயோட முகத்தில் டென்ஷன், பதற்றம், பயம் எல்லாம் சேர்ந்து வருது. ரொம்ப நிதானமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க தான் எப்போவுமே ரொம்ப வந்து போலியாக இருப்பாங்கன்றது வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையும். உண்மையாலுமே பயப்படுறவங்க வந்து அதை வெளியில் காமிச்சிருவாங்க. ஐயோ எனக்கு பத்திரிகையாளர் சந்திப்பினாலே பயம்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ரொம்ப எல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ணிட முடியும், என்னை மிஞ்சி ஒருத்தர் இங்கே இல்லைன்ற மாதிரி வந்தார்ல. ஆனால் அவ்வளோ டென்ஷன் அவருக்கு, அவரோட நர்வஸ்னஸ் அப்படியே அவர் முகத்தில் இழையோடியதுன்னு சொல்லுவாங்களே, எல்லா பய ரேகைகளையும் அவர் முகத்தில் குறுக்கையும் நெடுக்கையும் ஓடின அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அபிநய் தான் உதாரணம். அதே மாதிரி போட்டு வாங்கி கட்டிக்கிட்டார், ரொம்ப ஒன்றும் நல்லா கையாளலை. ரொம்ப டிஃபென்சிவாக இருக்க ட்ரை பண்ணால் எப்போவுமே பிரச்சனை தான், அபிநயோடது சரியாக அமையலை. அடுத்தது சுருதி வர்றாங்க. சுருதி நேற்று தாமரையெல்லாம் வச்சு சத்தாச்சதுக்கு ஓட்டுனதுக்கு மற்றவங்க எல்லாம் சேர்ந்து பழி வாங்குவாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி பண்ணவே இல்லை இந்த அணி. இப்போ இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் உட்காந்துருக்காங்கல்ல, அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ணல. அவங்களுக்கு தெரியுது சுருதி எப்படிப்பட்டவர், நேற்று எப்படியெல்லாம் பேசினார், எப்படி தாமரையை வந்து நையாண்டி பண்ணணும்னு நினச்சி ஆனால் அவங்க மூக்கோடப்பட்டாங்க, அது வேற கதை. ஆனால் அவங்க நோக்கம் அதாக தானே இருந்தது. பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்கள ரொம்ப ஒன்றும் குறையல, கொஞ்சம் கேட்டாங்க அதுக்கு. ஆனால் தாமரை ஸ்டைல்லையே பதில் சொல்கிறாங்களாம். இதுதான் ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். தாமரை நேற்று சுரேஷ் சார் வந்து, தாமரைக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி ரொம்ப ஆதரவு, ஏன்னா அவர் அந்த சீசனை வெளியே இருந்து விமர்சித்தவர். தாமரை மேலே மதிப்பும் உண்டு மரியாதை உண்டு, அவரை ரொம்ப உற்சாகப்படுத்தினவர் அவர். அதனால நேற்று தாமரைக்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் இறுதி ஐந்தில் இருப்பீங்கன்னு நினச்சோம் ஏன் வெளியேறிட்டீங்க அப்படின்னு கேட்டார். அவர் எதுக்காக இதை கேட்டு பாருங்க, உங்களுக்கெல்லாம் தெரியும், நிரூப்பு பண்ண ஒரு அட்டகாசத்தினால நீங்கள் வெளியேற வேண்டியதை வந்துருச்சு, அது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, அது நீங்கள் ஒரு தடவை கமிட் பண்ணுங்க இந்த இடத்துல எல்லாரும் முன்னாடினு சொல்கிறதுக்காக அது சொல்ல வைக்கிறது கேட்டார். ஆனால் தாமரை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கலையே, நெருப்பால் தான் வெளியே போனாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். என்னென்னவோ வழிகளை கேட்டு பார்த்தவங்க எல்லாம் சிரித்தாங்க நேற்று, ஆனால் விட்டே கொடுக்கல. அதனால அப்புறம் நேரடியாகவே நான் கேட்குறேன், நிரூப் அப்படி தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டனால தான் நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு, அது சரியா தவறா நீங்கள் அதுவும் சொல்லுங்கள், ஏதாவது எனக்கு எஸ் இல்லை நோ தான் நீங்கள் சொல்லணும்னே, ஆமாம் தவறு தான் அப்படின்ட்டாங்க. அதனால ஒன்றும் இல்லை, விளையாட்டு அப்படிதான்ற அர்த்தத்தில். அப்போ வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும்பொழுது இன்னொன்று கேட்டார், ஏன் அதுக்கு இந்த கேள்விக்கு முதல்ல இவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா அதுக்கு தான் வரேன், சுருதி எங்கே காப்பி அடித்தாங்கன்னு. அப்போ இது கடைசியில் இது நடந்தது, இப்போ நான் சொன்னது முதல்ல கேட்டப்ப அப்போ ஏன் உங்களுக்கு உங்கள் உங்கள் ரசிகர்கள் உங்களுக்கு வாக்களிக்கலை, அப்போ ஏன் நீங்கள் வெளில இருந்தால் சரியாக வாக்கு போட்டிருந்தா அவங்களுக்கு நீங்கள் வெளியே போயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ, நேற்று ரொம்ப அழகாக ப்ரெஸ் மீட்டை கையாண்டாங்கன்னு நான் சொன்னேன், அதில் ஒன் ஆஃப் தி ஆன்சர்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்காக இதை நான் இவ்வளோ விளக்கி சொல்கிறேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து அது என்ன தை கிருத்திகையா அந்த பழனிக்கு எல்லாரும் பாத யாத்திரை போவாங்களே, அப்போ எங்கள் ஊர் மக்கள்லாம் பாத யாத்திரை போயிட்டாங்க, அதனால யாருக்கும் ஓட்டு போட முடியலன்னு சொன்னேன், அரங்கமே விழுந்து சிரிச்சுது. இதை தான் எல்லாம் பாராட்டினாங்க நேற்று தாமரையோட சாதுரியத்தை. அதை வந்து அதையே இவங்க சொல்கிறாங்களாம்மா, சுருதி நீங்கள் ஏன் வெளியே போனீங்கன்னு கேட்குறாங்க, சுருதி ஏன் வெளியே போனாங்கன்னு உலகத்துக்கே தெரியும், அவங்கள தவிர எல்லாருக்கும் தெரியும். அதை ஏதாவது கொஞ்சம் நாகரிகமாவது சொல்லி அதை ஓப்பனாக வெளியில் சொல்லிட்டா சின்ன விஷயமாயிடும், மறைச்சு பேசிங்கன்னா இன்னும் அந்த விஷயம் உங்கள் தலையில் பெருசாகவே உட்காந்துட்ருக்கும் அந்த பாரம். அப்போ சுருதி சொல்கிறாங்க அவங்க சொன்ன மாதிரி, அது தீபாவளி சமயம், அதனால தீபாவளியில் பிஸியாக இருந்தனால எனக்கு ஓட்டு போட மறந்துட்டாங்கன்னு அதே மாதிரி போடுறாங்களாம். ஆனால் மக்கள் அதை ரசிச்சிருக்க முடியாதுன்றது என்னுடைய புரிதல், பார்ப்போம். அப்புறம் அபிராமி வராங்க. அபிராமிக்கு இந்த மாதிரி ரொம்ப விவகாரமாக அமைய போகுதுன்னு நினச்சா இது கடைசியில் என்ன பேட்டி அமைஞ்சிது தெரியுமா, முன்னாள் காதலர்களாக இருந்த நிரூப்பும் அபிராமியும் அதற்கு பிறகு அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்களாம். அதை இன்றைக்கும் சொன்னாங்க, பிரிஞ்சுட்டு வி ஹவ் மூவ்ட் ஆன் வித் அவர் ஓன் லைஃப்ஸ். அதுக்கு பிறகு நீங்கள் போன சீசனுக்கு நீ வர இந்த சீசனுக்கு முன்னாடி கூட உன்னோட இன்ஸ்டாகிராமில் நோட்டிஃபிகேஷனில் வரும்போது நான் பார்த்தேன், நீ இன்னொரு பெண்ணோட ஒரு உறவில் நீ இன்வால்வ் ஆகியிருந்தேன்னு எனக்கு தெரியும், அதனால் இப்போ நம்ம எல்லாம் கடந்து வந்துட்டோன்றது எனக்கு தெரியும்னு சொல்லி இவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தையே கிடையாது, உனக்கு ஒரு இன்னொரு உறவு இருக்குன்றனால உன்னை நான் தொடர்பு கொள்ளக்கூட முயற்சி பண்ணலைன்றதை வெளியே சொல்கிறாங்க, இதெல்லாம் பின்னாடி சொல்கிறாங்க. நான் இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, அப்படி சுத்தமாக இவங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் கடந்த ஒரு சில வருடங்களாக இருக்கிறவங்க இத்தனை வருடம் அவங்களுக்குள்ள இந்த பிரிவை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவாக பேசி தீர்த்துக்கிட்டாங்க. நீ எங்கே மாறி போயிருக்கிற, எந்த இடத்துக்கு போயிருக்கிற, நான் எங்கே மாறி எங்கே வந்திருக்கிறேன், நமக்குள்ளே இப்போ என்ன உறவில் இருக்குது, நம்ம எல்லாம் மறந்துட்டோம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னு நினச்சேன், அப்படி இல்லை
அட்லீஸ்ட் நம்ம பேசிக்குவோமே, எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் அவாய்ட் பண்ணணும், நான் உன்ட்ட பேச முயற்சி பண்ணி வந்தேன் ஆனால் நீ தவிர்த்துட்டு போனேன், அதுக்கு என்ன காரணம்னு நிரூப் கேட்குறாரு. ஸோ இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து ஒரு பத்திரிகையாளருக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் நடந்ததில்லை, இரண்டு முன்னாள் காதலருக்குள்ளே அந்த பிரிவு ஏற்பட்ட பிறகு இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து ஒரு பேச்சு உறவில் இருப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டு பேசியதுனால அந்த தானே அந்த தலைமுறை எவ்வளோ முன்னேறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ முன்னாள் காதலர்களாக இருந்தால் அந்த காலத்துலலாம் அந்த நம்ம ஊர் பக்கம் இருக்கவங்க வந்து அட்ராவளை வெற்றாவளை குத்துறாவளை தானே பழைய காலம். இன்றைக்கி படித்தவர்கள் இன்றைக்கி அந்த மாதிரி முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் அவரவர்களுக்கு ஒத்து வரவில்லைன்னு பிரிஞ்சிடுறாங்க. பிரிந்த பிறகும் அதை விட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம், நமக்குள்ளே ஒரு புதிய உறவு இருக்குது, நட்பு முறையில் சிநேகமாக நம்ம வந்து முகத்தை பார்த்து ஒருவர் ஒருவர் துணிவோடு நட்போடு பேசிக்கொள்ள முடியணும்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கல்ல, அந்த முதிர்ச்சி வந்து இந்த தலைமுறையினுடைய வளர்ச்சியை காட்டுகிறது என்பது எனக்கான புரிதல். இதே மாதிரி தான் எல்லாம் நினைக்கணும்னு நான் சொல்ல வரல, நான் இதை ரொம்ப ஆரோக்கியமான மாற்றமாக பார்க்குறேன். ஏன்னா இதுவே 25 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் பத்திரிகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு காதலனை விட்டு போயிட்டா அவளை வெட்டுறதுக்கும் குத்துறதுக்கும் மூஞ்சில் ஆசிட் ஊத்துறதுக்கும் அலையிற ஆண்கள் இருந்த காலம் உண்டு, இன்றைக்கி இருக்கலாம், ஆனால் கணிசமாக குறைந்திருக்கிறது என்பதுக்கு இது நிரூபணம். இதே மாதிரி காதலன் விட்டு போயிட்டா காதலி அவன் வீட்டில் அவன் கல்யாணத்துக்கு போய் ஏறி நின்று அவமானப்படுத்துறது, அவனுக்கு முன்னாடி போய் அவனுக்கு கடுதாசி மொட்டை கடுதாசி அந்த புது மனைவிக்கு போடுறது, குடும்பத்துக்கு போகிறது, வெளியில் அசிங்க அசிங்கமாக பேசுறது, சமூக வலைதளத்தை வச்சு சொல்லலை, அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது. அதனால் இந்த மாதிரி முயற்சிகள் எடுப்பாங்க, கல்யாண மண்டபத்துக்கே போய் நின்றுவாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து முன்னாள் காதலர்கள் இப்படி பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறது இந்த சமூகத்தின் முன்னேற்றத்தை காட்டுகிறது இந்த ஒரு அம்சத்தில் என்கிறது என்னுடைய புரிதல். பார்க்க அழகாக இருந்தது, இவ்வளோதாங்க நடந்தது இன்னைக்கு. ஏன் இதை இவ்வளோ நேரம் பேசுறீங்கன்னு கேட்குறீங்களா, இன்னைக்கு மூன்றாவது நாள் அன்னைக்கு பிக் பாஸ் அல்டிமேட்டில் வேறு ஒன்றுமே நிகழலை. இதுக்கு இடையில் ஒரு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அப்பப்போ ஒருவர் ரெண்டு பேர் சந்தித்த பிறகு ஒரு பிரேக் வரும், வீட்டுக்குள்ளே போய் சாப்பிடுவாங்க அரட்டடிப்பாங்கள்ல, அப்போ வனிதாக்கும் சுரேஷ் சக்கரவர்த்திக்கு இடையில மிகப்பெரிய வாய் சண்டை வாக்குவாதம் முற்றி ரொம்ப கோபப்பட்டுக்கிட்டாங்க. இது நேற்று பாலாஜி முருகதாஸுக்கும் சுரேஷ் சக்கரவர்த்திக்கும் நடந்தது இல்லையா. அதே மாதிரி நேற்று பாலாஜி வந்து கேள்வி கலைகளால் என்ன தொலைச்சிங்க, நிரூப தொலைச்சிங்க, ஏன் நீங்கள் வனிதாவை கேட்குறதுக்கு உங்களுக்கு துணிவில்லையான்னு எல்லாரோடையும் சண்டை போட்டார், இதெல்லாமாவது நேற்று நடந்ததில்லை. இன்னைக்கு ஒன்றே ஒன்றுனா வனிதாவுக்கும் சுரேஷ் சக்கரவர்த்திக்கு இடையில் நிகழ்ந்தது மட்டும்தான், மற்றபடி வேறு ஏதும் நிகழவில்லை. நாளை 4ஆம் நாள் நிகழ்வுகளோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.